பெட்டில் யூரின் போயிடுறாங்க, இது நிறுத்துறது எப்படி? பெட் வெட்டிங். அதுக்கு ஆக்சுவலாக சின்ன குழந்தைகளுக்கு படுக்கும் பொழுது நைட்டில் பெட்டில் யூரின் போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அப்பா அம்மா மேல் உள்ள பயம். புரிஞ்சுக்குங்க, பயம்தான் குழந்தைகளுக்கு பெட்டில் யூரின் போகும். அதில் குறிப்பாக அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ இனம் புரியாத ஒரு பயம் வந்தால் தான் பெட்டில் யூரின் போகும். இது அந்த குழந்தையும் சொல்லாது, அது அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் யார் ரொம்ப முக்கியம், யார் நம்பி வாழ்ந்தது? அம்மா அப்பா தான். எப்போவாவது இனிமேல் நம்ம அம்மா அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லை அடிச்சிருவாங்க, ஏதாவது ஒன்று, அது அப்பா அம்மா மேலே ஒரு பயம் வந்தால் தான் இது வரும். ஒரு புக் இருக்குது, உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் என்ன ரீசன் ஒரு புக் இருக்குது. அதில் இந்த பெட்டு வெட்டிங் அப்படின்னாவே ஃபியர் பேரண்ட்ஸ் ஃபியர் அப்படின்னு இருக்கும் அதில். அதாவது அப்பா அம்மா மேலே இருக்கிற பயம்தான் அது காரணங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று, எதையாவது பார்த்து பயந்துருக்கும், இல்லை அப்பா அம்மா பார்த்து பயந்துருக்கும். சில பேர் சில நேரத்தில் அம்மா என்ன பண்ணியிருப்பீங்க, காலையில் குழந்தை தூங்கிட்டு இருக்கோம், நீங்கள் போய் மூஞ்சி பக்கத்தில் வச்சு எழுப்பியிருப்பீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்து பயந்துருக்கும், கொஞ்சம் தள்ளி வச்சு எழுப்புங்க பாவம். பயம்தான் பெட்டில் யூரின் போகிறதுக்கு காரணம். ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கலாம், காற்றை பார்த்து பயந்துருக்கலாம், நைட்டு தனியாக போகும்போது விடுக்குன்னு பயந்துருக்கலாம், ஏதோ ஒரு பயங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு சில டெக்னிக் இருக்குது. மசூதிக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்க அந்த ஓதுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த பயத்தை சரி பண்ணுறது. ஆக்சுவலாக அது விபூதி போடுவாங்க, சில பேர் இருப்பாங்க, அது எனக்கு தெரியாது, நான் நிறைய பேர்த்து கேட்டு பார்த்து என்ன சரியாக சொல்லிக் கொடுக்கல, கூடி சீக்கிரம் அதை கற்றுக்குவேன். விபூதி போடுவாங்க, போட்டால் சரியாக போயிடும். அது என்ன டெக்னிக்னு தெரில, என்னமோ பண்ணுறாங்க, விபூதி தூக்கி போடுறாங்க, சரியாக போயிடுது. வேப்பிலை அடிக்கிறது, மயில் இறகுல அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. காலில் கயிறு கட்டினா சரியாக இருக்குங்களா? அதாங்க, அவங்க வந்து ஓதுறாங்க அந்த மசூதியில் அந்த நீங்கள் ஒன்று பண்ணல, அதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், மனசில் பயம் இருந்து ஆகும் இல்லையா? அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மயில் இறக வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவிட்டு வந்து ஓதுருவாங்க. அதாவது யாருக்காவது மனதில் பயம் இருந்தால் அவங்கள உட்கார வச்சு மயில் இறகு வாங்கிட்டு வந்து தலை முதல் கால் வரை தடவிட்டு வந்து உதறணும், மறுபடியும் தடவிட்டு வரணும், உதறணும். இப்படி தடவிடக்கூடாது, பயம் அதிகமாகிடும். மேலிருந்து கீழே தடவிட்டு வரணும், தடவிட்டு வந்து உதறணும்னா அவங்களுக்கு இந்த பயமெல்லாம் கம்மியாயிரும். நீங்கள் அதை கூட்டிகிட்டு போகலாம், ஒன்று மசூதி கூட்டிகிட்டு போங்க, இல்லை குறி சொல்கிற இடத்துக்கு, அந்த விபூதி போடுற இடத்துக்கு, வேப்பிலை அடிக்கிற இடத்துக்கு, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க. அவங்கெல்லாம் என்னமோ டெக்னிக் வச்சுருக்காங்க, இந்த வியாதிக்கு அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, பயந்தா கோளாறுபாங்க. பாருங்கள் தமிழில் பயந்த கோளாறு, ஓ பயந்த கோளாறா அப்படிம்பாங்க. இதை பார்த்து பயந்துட்டாங்க, அப்போ அந்த மயிலிறகால் வரடி விடுறது, வேப்பிலையால் வரடி விடுறது, விபூதி போடுறது, ஓதுறது, இது மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் விபாசனா போகும்போது பயம் இருந்தால் அதெல்லாம் சரியாக போயிடும். இப்படி தான் ஒரு அம்மா வந்து இன்னொன்று இங்கே பாருங்கள், அந்த மாதிரி பெட்டில் யூரின் போனால் அதுக்கு இன்னொரு வைத்தியம் இருக்குது. இட்லி அரிசி இருக்கு இல்லையா, இந்த குரண அரிசி, இட்லி அரிசி, அது வந்து ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கணும், வீட்டை நல்லா பெருக்கிடணும், நல்லா பெருக்கிட்டு அந்த அரிசியை தூவி விடணும் கீழே தரையில். இந்த கோர பாயிருக்கு இல்லையா, இதை அந்த அரிசிக்கு மேலே போட்டுடணும். யாருக்கு யூரின் வருதோ அவங்கள அது மேலே படுக்க சொல்லணும், நைட் படு தூங்கிடுவாங்க, யூரின் போவாங்களா? அந்த யூரின் குறப்பாயில் பட்டு கீழே இருக்க அரிசியில் போய் நினைக்குமா? நைட்டு ஃபுல்லாக அரிசி யூரினில் நினைஞ்சு உப்பி போய் யூரினில் ஊறுன அரிசியாக மாறிடுமா? காலையில் அவங்க எந்திரிச்சு போனவுடனே அந்த பாய் எடுத்துட்டு அங்கே இருக்கிற அரிசி எடுத்து அதை கொண்டு போய் கழுவி அதை ஆட்டாங்கல்ல போட்டு மாவு இட்லி, சாதாரணமாக இட்லி மாவு மாதிரி செஞ்சு அதில் ரெண்டு இட்லி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டா உடனே நின்று போயிடுவாங்க. இதை சொன்னாலும் நிற்கும், சொல்லாட்டியும் நிற்கும். சொல்லாட்டி ஆஸ் பர் டெக்னிக் பிரகாரம் நின்றோம், சொன்னீங்கன்னா அடப்பாவி இனிமேல் போனோம்னா இட்லி ஊற்றி கொடுத்துருவாங்கன்னு பயத்திலேயே போகாது.
ஆக்சுவலாக இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நின்றுருக்குங்க அப்படின்னு. எனக்கும் தெரில எப்படின்னு தெரில, ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாரு, அருமையான டெக்னிக்காக இருக்குங்க. என்னமோ டெக்னிக் இருக்குது. பாவம் ஒரு அம்மா அப்படிதான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் குழந்தை வந்து பெட்டில் யூரின் போகுது ஐடியா கொடுங்கன்னாங்க. இதை சொல்லி முடிச்சுன்னு திட்டினாங்க பாருங்கள், என்னை இட்லி சாப்பிட சொல்கிறியா அப்படின்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சது கேட்டது அவங்களுக்கு போல் இருக்கு, அவசரத்தில் வாய் விட்டாங்க. ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரை பிடிச்சாலும் பெட்டில் யூரின் போகிறது நின்று போயிடும். இங்கே பாருங்கள், சுண்டு விரல், சுண்டு விரலில் மூணு டப்பா இருக்கும், மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் நடு சென்டர் பாயிண்டில், நடு கம்பார்ட்மெண்ட்டில் நடு புள்ளி, அதில் கட்டை விரலை கொண்டே லேசாக அந்த நுனியை வந்து டச் பண்ணணும். மற்ற மூணு விரல் நீட்டிகிட்ருக்கணும். கட்டை விரலுடைய நுனிப்பகுதி சுண்டு விரலுடைய மையப்பகுதியில் லேசாக தொட்டுட்டு மற்ற மூணு விரல் நீட்டிட்டு முதுகை நேராக வச்சு கண்ணை மூடி டெய்லி ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருந்தா அந்த பெட்டில் யூரின் போகிறது ஸ்டாப் ஆகிடுதுங்க. இது அதுக்கான ஒரு முத்திரை. ஒன்று முத்திரை வழியில் போங்க, இல்லை இட்லி வழியில் போங்க, இல்லை வேற எங்காவது வேப்பிலை வழியில் போங்க, இதையாவது போங்க. இப்படி பெட்டில் யூரின் போகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாங்க.